இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சியான் விக்ரம் நடிச்சு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்காங்க துருவ நட்சத்திர படத்துக்காக எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட் கிடைச்சிருக்கீங்க, என்ன அப்டேட் பார்க்க போறோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிருந்தோம், என்னன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் 12 நாள் பேலன்ஸ் இருக்கு. அதுல 5 நாள் பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் உடைய போர்ஷன் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து சொல்லிட்டாரு, நான் வந்து ஷூட்டிங் வரமாட்டேன், நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா பண்ணுங்க, பண்ணா கட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. நம்ம சொல்லிருந்தோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் இல்லாத போர்ஷன் மட்டும் ஒரு 7 நாள் இருக்கு இல்லையா. சோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே எடிட்டிங்ல கொஞ்சம் சித்து வேலை கட்டி ஒரு பண்டிகை எல்லாம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம சொல்லிருந்தோம் இந்த படத்தோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஓடிட்டு போறாங்க. ஓடிட்டுல இவங்க எதிர்பார்க்கற அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஓடிக்கே குத்தலாம், அங்க சரிப்பட்டு வரலன்னு சொன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு போறாங்க. நம்ம சொல்லிருந்தோம் சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பல ப்ரொடக்ஷன் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம ஐஸ்வர்ய கணேஷ் கிட்ட வந்து மாடி இருக்கு. இவர் கை வச்சா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா என்ன நோக்கி பாயிண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இவர் தான். இந்த துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆக போறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அவரே தான், வேற யாருமே கிடையாது. சோ இப்ப இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய பஸ்ஸிங் ரிலீஸ் பண்ண போறாங்களா ஒரு மனம் அப்படி சொல்லிட்டேன். சோ இந்த சாங்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ராய் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சோ அவருடைய மியூசிக்ல இந்த பாட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்க போது. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது 2017, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் வேற லெவல் இருந்தாரு. அப்போ போட்ட மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல மியூசிக் எல்லாம் வேற லெவல் இருக்க போது அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதுக்காக காப்பன் படம் தானே கடைசியா வந்து கேட்டாதீங்க, இந்த படம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி வர வேண்டிய படம். சோ இந்த படத்தோடைய பஸ்ஸிங் ரிலீஸ் பண்ண போறாங்களா, நீங்க அந்த பஸ்ஸிங்களுக்கு எந்த அளவுக்கு ஈரா வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல வரப்பதான் சொல்றாங்க, ஆனா டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான ஆபீஷியல் அப்டேட் அவங்க எப்ப சொல்றாங்க, அந்த மாதிரி எது சொன்னாலும் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். சோ நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈரா வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கலாம்.